குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி தமிழில் நெக்ஸ்ட் பாடம் பார்க்கலாம். வாங்க தமிழ் புக் எடுங்க. இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, தமிழர்களின் வீரக்கலைகள் அப்படின்னு உரைநடை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம், தமிழர்களின் வீரக்கலைகள் அப்படின்னு உரைநடை பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், தமிழர்களின் வீரக்கலைகள். சரிங்களா, அந்த நாளில் என்னென்னலாம் வீர விளையாட்டுன்னு சொல்லுவாங்கன்னு தெரியுமா? இப்போ நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொங்கல் அப்போ ஒரு விளையாட்டு விளையாடுவோம், என்னது, ஏறுத்தளவுதல், அதாவது காளை அடக்குது சொல்கிறோம் இல்லையா, அது. அடுத்து சிலம்பம், அடுத்து என்ன சொல்லுவோம், வில்வித்தை, இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் என்ன பண்ணுவோம், வீர விளையாட்டுகள்னு சொல்லுவோம். அந்த வீர கலைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், பாடம் பார்க்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். தமிழர்களின் வீரக்கலைகள். தனக்கென்று தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையது தமிழர் மரபு. அதாவது தனக்குன்னு ஒரு தனித்த நாகரிகமும் பண்பாடும் உடையதாக என்னது, நம்ம தமிழோட மரபு. தமிழரின் பண்பாட்டு கூறுகளும் கலைகளும் இலக்கியங்கள் வாயிலாக வெளிப்படுத்தப்பட்டன. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகள், தமிழர்களோட சிறப்பு வந்து என்னது, அந்த காலத்தில் உள்ள கலைகள் இலக்கியங்கள் எல்லாமே என்னது, இலக்கியங்கள் வாயிலாக, அதாவது இலக்கண இலக்கியங்கள்னு படிக்கிறோம் இல்லையா, அந்த இலக்கியங்கள் வாயிலாக தான் வெளிப்படுத்தப்பட்டன. பண்டைய தமிழன் வாளாண்மையால் பகைவரை வென்றான், தாளாண்மையால் நன்னிலமாக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான், வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியுந்தோறும் வியப்பு மேலிடும், மன மகிழ்ச்சியில் நிறைந்திடும். அதாவது வாளாண்மையால், அதாவது முயற்சியால், தன்னுடைய முயற்சியால் என்ன பண்ண, வாளாண்மை அப்படின்னா முயற்சி, வாளாண்மை அப்படின்னா என்ன, முயற்சி. அதே மாதிரி தாளாண்மை அப்படின்னாலும் முயற்சி தான். சரிங்களா, அதாவது தன்னோட முயற்சினால் பகைவரை வென்றான், நன்னிலமாக்கினான், நல்ல நிலமாக்கினான், வேளாண்மையால் வளம் பெருக்கினான், வேளாண்மைன்னு என்ன, உழவு, வளம் பெருக்கினான், வீரமும் தீரமும் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணான், வீரம் நிறைந்த விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கினான். தமிழர்க்கென்றே இருக்கும் வீரம் செறிந்த கலைகளை அறியந்தோறும் வியப்பு மேலிடும், அதாவது ஆச்சரியப்பட வைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. மன மகிழ்ச்சியில் நிறைந்த, மனம் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர் முதலான கலைகள் தமிழர்களின் வீர கலைகளாக விளங்குகின்றன. அதாவது ஏறு தழுவுதல், சிலம்பாட்டம், இளவட்டக்கல் தூக்குதல், மற்போர், இதெல்லாம் வந்து என்னது, தமிழர்களோட வீர கலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இக்கலைகளுள் இன்றளவும் நடைமுறையில் உள்ள சில விளையாட்டுகளை பற்றி அறிந்து கொள்வோம். இந்த கலைகள்லாம் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்க அந்த விளையாட்டுகளை பற்றி நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏறு தழுவுதல், என்னது, ஏறு தழுவுதல். பாருங்கள், ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, மாடு அடக்கிற காளை மாட்டை அடக்கிறார் இல்லையா. இப்போ நம்ம பொங்கல் பண்டிகை முடிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம், விளையாட்டு போட்டியெலாம் வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து காளை அடக்கிற போட்டி வைக்க, அதுதான், அது பேர் தான் என்னது, ஏறு தழுவுதல்னு சொல்கிறாங்க. பாருங்கள், தமிழர்களின் வீரத்தை பறைச்சாற்றும் விளையாட்டுகள் ஒன்று ஏறு தழுவுதல். அதாவது தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள், விளையாட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா, வீரத்தை பறைச்சாற்றும் விளையாட்டுகள் ஒன்று தான் ஏறு தழுவுதல். ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். இந்த ஏறு அப்படின்னா என்னென்னா காளை மாடு, ஏறு அப்படின்னா காளை மாட்டை குறிக்கும். ஏறு தழுவுதல் என்பது காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். ஏறு தழுவுதல்னா என்னென்னா காளையை தழுவி அதன் வீரத்தை அடக்குவதாகும். இவ்விளையாட்டு பழங்காலம் தொட்டு இன்று வரை விளையாடப்பட்டு வருகிறது. வளமான புல்வளம் கொண்ட முல்லை நிலமே ஏறு தழுவுதலுக்கு உகந்த நிலமாக விளங்குகிறது. அதாவது முல்லை நிலம், முல்லை நிலம் வந்து என்னது, வயல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் அந்த ஏறு தழுவுதலுக்கு முல்லை நிலம்தான் வந்து உகந்த நிலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்று பல மாவட்டங்களில் இவ்வீர விளையாட்டு நடைபெறுகிறது. அதாவது இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லாமல் பல மாவட்டங்களில் இந்த விளையாட்டானது நடைமுறையில் உள்ளது. பொங்கல் திருவிழா கொண்டாடப்படும் நாள்களில் ஏறு தழுவுதல் என்னும் இவ்விளையாட்டு நடத்தப்படுகிறது. அதாவது பொங்கல் விழா கொண்டாடப்படும் நாளில் இந்த ஏறு தழுவுதல் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நடந்துட்டு வருது. நான் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என பல பெயர்களில் அது அழைக்கப்படுகிறது. நம்ம என்ன சொல்லுவோம், ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஊரில் உள்ள இளைஞர்கள் காளைகளை அடக்கி தங்கள் வீரத்தை வெளிப்படுத்துகின்றன. அதாவது ஊரில் உள்ள இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, காளை மாட்டை அடக்கி தன்னோட வீரத்தை வெளிப்படுத்துகின்றன. காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை
காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை என்பது தமிழர் கொள்கை. அதாவது காளையில் கொம்பு அடக்கிறாங்களோ அவர் தான் ஆண்மை இருந்தவன் சொல்கிறாங்க. அதாவது வாளை பிடித்தல் தாழ்மை, அதாவது வாளை பிடிக்கிறது என்ன தாழ்மை அப்படின்னு சொல்கிறது தான் இது தமிழரோட கொள்கை. கொம்பிலே உள்ளது காளையின் தெம்பு என்பதை தமிழர்கள் திடமாக நம்பினர். காளையின் வாளை பிடித்தவன் அதன் காலால் உதைப்பட்டு மண்ணிலே வீழ்வான். அதாவது காளையோட வாளை பிடிக்கிறவன் என்ன பண்ணுவான், அது காலால் உதைக்கப்பட்டு மண்ணில் கீழே விழுந்துருவான். அதனால் கொம்பை விட்டு வாளை பற்றுதல் கோழையின் செயல். வசமாக பிடி கிடைக்காததால் காளையின் விசை அடங்கும், சாரி வசமாக பிடி கிடைத்தால் காளையின் விசை அடங்கும், வீரம் அடங்கும், திடமின்றி மண்ணில் சோர்ந்து விழும். இத்தகைய வீர விளையாட்டை விளையாடுவதற்கு சில விதிமுறைகள் இன்று பின்பற்றப்பட்டு வருகின்றன. இந்த மாதிரி வீர விளையாட்டை விளையாடுறதுக்கு என்னது இன்றைக்கு பல விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. இவ்விளையாட்டில் பங்கு பெறும் காளைக்கு கன்று பருவத்திலிருந்தே பாய்ச்சலுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதாவது இந்த விளையாட்டில் கலந்துக்க போகிற காளைக்கு என்ன பண்ணுறாங்க, கன்றுனா என்னது இளம் கன்றுலேருந்தே அதுக்கு வந்து என்ன பண்ணுறது பாய்ச்சலுக்கு, அதாவது பாய்ச்சல் என்னது பாயறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவார். அதோட போட்டி எப்போ பார்த்துருக்கீங்களா, அதை கழுத்துலையோ இல்லை அதை கொம்புலையோ ஏதாவது கட்டியிருப்பாங்க, துணி ஏதாவது கட்டி அதுக்குள்ளே ஏதாவது வச்சு பணமோ ஏதோ பொருளோ வச்சு அதை எடுக்கிறவங்க தான் வெற்றி பெற்றவர்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து காளையின் கொம்பில் கட்டப்பட்டிருக்கும் ஜல்லிக்கட்டு துணியை எடுப்பவரே வெற்றி பெற்றவர் ஆவார். தற்காலத்தில் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர் மற்றும் காளைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் கலந்துக்கிற வீரர்களுக்கும் காளைக்கும் என்ன பண்ணுறாங்க, உடல் பரிசோதனை செய்யப்பட்டதான் அனுப்புகிறாங்க. போட்டி நடைபெறும் போது வாடி வாசலை மறித்து கொண்டு போட்டியாளர்கள் நிற்கக்கூடாது. அதாவது போட்டி நடக்கும்போது அந்த வாடி வாசலேருந்து காளை வெளியில் அனுப்புவாங்க இல்லையா, அதை மறிச்சிட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. காளையின் திமிழ் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடிகள் அல்லது 3 துள்ளல் வரை ஓடும் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் ஆவார். இவ்விளையாட்டில் ஈடுபடுவதற்கு நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சம் தேவை. அதாவது என்னது இந்த திமிழ் பகுதி, காளையின் திமிழ் பகுதியை பிடித்தபடி 15 மீட்டர் தூரம், 15 மீட்டர் தூரம் அல்லது 30 வினாடி அல்லது 3 துள்ளல் வரை யார் போகிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் வெற்றி பெற்றவங்க. இந்த விளையாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்ல உடல் திறனும் அஞ்சா நெஞ்சம், அஞ்சா பயப்படாத மனமும் தேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஏறுதழுவுதல் பற்றி பார்த்தோம், புரியுதா உங்களுக்கு ஏறுதழுவுதல். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிலம்பாட்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட தமிழர்களோட வீர கலைகளில் சிலம்பாட்டமும் ஒன்று, சரிங்களா. இப்போ வாங்க சிலம்பாட்டம் பார்க்கலாம். அடுத்து சிலம்பாட்டம் வாருங்க, இங்கே பார்த்தீங்களா பிக்சரை பார்த்தீங்களா, சிலம்பு வச்சு விளையாடுற நம்ம டிவிலெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் சிலம்பாட்டம், சரிங்களா. பாருங்கள் தமிழர்களின் மற்றொரு வீர விளையாட்டு சிலம்பம். சிலம்பு என்றால் ஒலித்தல் என பொருள். அதாவது சிலம்பு அப்படின்னா என்னென்னா ஒலித்தல் என்பது பொருள், அதாவது சவுண்டு. இந்த ஒலி வந்து என்ன சவுண்டு, கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு சிலம்பம் என பெயரிட்டனர். கம்பு சுழற்றுதல் என்னும் பெயரும் இதற்கு உண்டு. இதுக்கு இன்னொரு பெயர் என்ன, கம்பு சுழற்றுதல். தற்காப்புக்காக தோன்றிய இக்கலை இன்று வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. அதாவது தற்காப்புக்காக அப்படின்னா நம்ம ஒருத்தர் தாக்க வராருன்னா அவர் நம்மளோட பாதுகாப்புக்கு திருப்பி அவரை தாக்குறோம் இல்லையா, அது மாதிரி தற்காப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தாக்குறதுக்காக தான் இந்த கலையானது தோன்றியது. ஆனால் இன்று என்ன பண்ணது, ஒரு வீர விளையாட்டாக அறியப்படுகிறது. சிலம்பாட்டத்தில் எதிரொலி வீசும் கம்பினை தடுத்தல், எதிரொலியின் உடலில் சிலம்பு கல்லினால் தொடுத்தல் போன்றவை அடிப்படையாகும். அதாவது எதிரொலி வீசும் கம்பினை தடுக்கிறதும் எதிரொலியின் உடலில் சிலம்பு கம்பினால் தொடுத உடம்புல குச்சி படுறது போன்றவை அடிப்படையாகும். இதற்கான கம்பு நன்கு வளைந்து கொடுக்கக்கூடிய சிறுவாறை கம்பு என்னும் மூங்கில் இனத்திலிருந்து செய்யப்படுகிறது. இந்த சிலம்பத்துக்கான கம்பு என்னது, சிறுவாறை கம்பு அப்படின்னு ஒரு மூங்கில் இனத்திலிருந்து தான் செய்யப்படுகிறது. இந்த கம்பு என்ன பண்ணும், நல்லா வளைஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிலம்பு கலையில் மான் கொம்பு
பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்துவர். இந்த கலையில் சிலம்பம் அதை குச்சி மட்டும் பயன்படுத்தாமல் மான் கொம்பு, பிச்சுவா கத்தி, சுருள்பட்டா, வளரி போன்ற இந்த மாதிரி பல ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க. நாடி நரம்புகளையும் மனதையும் ஒருங்கிணைக்கும் இவ்விளையாட்டு தமிழரின் வீரத்திற்கு நுட்பமான செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. புரியுதுங்களா? இப்போ சிலம்பம் பற்றி பார்த்தோம். அடுத்து வில்வித்தை, அதாவது வில்வு அம்பில் வில் வச்சு வில் எய்தல் தான். பாருங்கள் படத்தில் பாருங்கள், வில்வித்தை எப்படி பண்ணுறாங்கன்னு. வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படும் ஒரு செயல். அவற்றுள் வில்வித்தையும் ஒன்று. பண்டைய தமிழர் விரும்பி கற்றுக்கொண்ட விளையாட்டாக வில்வித்தை விளங்கியது. தொடக்கத்தில் அம்பெய்தி விலங்குகளை விளையாட்டையாடவும் போர் முனைகளில் எதிரிகளை வெல்லவும் இவ்வில்லாற்றல் பயன்படுது. அதாவது ஆரம்பத்தில் தொடக்கத்தில் என்னாச்சு, ஆரம்பத்தில் அம்பை எய்தி விலங்குகளை வேட்டையாடவும் போர் முனைகளில் போர்க்களத்தில் எதிரிகளை வெல்லவும் தான் இந்த வில்லாற்றல் என்ன பண்ணது பயன்பட்டது. கடையில் வள்ளல்கள் ஒருவரான வல்வில் ஒரு வில்லாற்றலின் சிறந்து விளங்கியவர் என்பதை தமிழ் இலக்கியங்களில் காணலாம். அவர் வேட்டையாட காட்டுக்கு சென்றபோது பெரிய யானை ஒன்று எதிர்ப்பட அதன் மீது அம்பு எய்தினார். அந்த அம்பானது அப்பெரிய யானையின் தலையில் பாய்ந்ததும் அங்கு குறுக்கிட்ட பெரும் புலியை கொன்றும் அதை கடந்து சென்ற கலைமானை சாய்த்தும் மேலும் விசை குறையாமல் சென்று ஒரு பன்றியின் மேல் பாய்ந்தோடும் அல்லாமல் புற்றிலிருந்து ஒரு உடும்பின் மீது பாய்ந்தும் தன் சினம் சீர்ந்தது என்னும் புறநானூற்று பாடல் வழி அறிகிறோம். படைத்திறனும் கொடைத்திறனும் கொண்டு விளங்கிய வல்வில் ஒரியை வன்பரணர் பாடி மகிழ்ந்தார். அது வல்வில் ஒரியை யாரு, வன்பரணர் அப்படிங்கிறவர் பாடி மகிழ அதாவது ஒரு அம்பு விடுறப்ப வேட்டையாட என்ன, அது ஃபஸ்ட்டு யார் மேலே படுது, யானை மேலே பட்டு அந்த அன்பு என்ன பண்ணுது, அடுத்து பெரும்புலியை கொஞ்சம் அதை கடந்து கலைமானை சாய்த்தும் அதோட வேகம் குறையாமல் ஒரு பன்றியின் மேல் பாய்ந்தோடும் அல்லாமல் புற்றிலிருந்து ஒரு உருமின் மீது பாய்ந்து தன்னோட சினத்தை கோபத்தை சினம்னா என்னது கோபத்தை தீர்த்தது அப்படின்னு புறநானூற்று பாடல் கூறுகிறது. இன்று வில்வித்தை ஒலிம்பிக் போட்டிகளில் சேர்க்கப்பட்டுள்ளமை தமிழருக்கு பெருமை சேர்ப்பதாகும். இந்த வில்வித்தை வந்து இதில் ஒலிம்பிக் போட்டிகளிலும் சேர்க்கப்பட்டுள்ளது, தமிழருக்கு ஒரு மிக பெரும் பெருமையாக இருந்து வருகிறது. அடுத்து மற்போர் பாருங்கள். படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டே மற்போர். அதாவது எந்த ஒரு உதவி இல்லாமல் எந்த ஒரு பொருள் உதவி இல்லாமல் இருவர் மட்டும் போரிடுறது தான் இந்த மற்போர். மல் என்பது வலிமையை குறிக்கும். மல் அப்படின்னா என்னென்னா வலிமை. ஒருவன் தன் உடல் வலிமையால் செய்யும் போரே மற்போர். அதாவது தன்னோட உடல் வலிமையால் செய்கிற போர் தான் மற்போர். மற்போரில் வெற்றி பெற்றவர்களை மல்லன் என்னும் சொல்லால் குறிக்கும் வழக்கம் இருந்தது. அந்த மற்போரில் வெற்றி பெற்றவர்களை என்னென்னு சொல்கிறாங்க, மல்லன் அப்படிங்கிற ஒரு சொல்லால் குறிக்கிற வழக்கம் இருந்தது. மற்போரில் சிறந்து விளங்கியாலே மாமல்லன் என்று அக்கால அரசர்கள் பேர் பெற்றன. அந்த போரில் சிறந்து விளங்கியதனால தான் அதனால் மாமல்லன் அப்படிங்கிற அக்கால அரசர்கள் போற்றப்பட்டன. மல்யுத்தம் என உலகம் முழுவதும் போற்றப்படும் இவ்வீர வீரக்கலை பண்டைய தமிழரின் போர் முறைகளில் ஒன்றாக இருந்தது. புறநானூற்று பாடலொன்றில் மற்போர் பற்றிய நிகழ்ச்சி இடம்பெற்றுள்ளது. அதாவது புறநானூற்று பாடலில் இது மற்போர் பற்றி நிகழ்ச்சியானது என்ன பண்ணது இடம்பெற்றது. ஒருவர் கைகோத்து கால்களாலும் தலையாலும் இடித்தும் உரைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வதே மற்போர். அதாவது இருவர் கைகோத்து காலாலையும் தலையாலையும் இடித்து உரைத்தும் ஒருவருடன் ஒருவர் போர் செய்வது தான் என்னது மற்போர். பகைவரை எதிர்கொள்ளும் வகையில் விளங்கிய இம்மற்போர் பின்னர் வீர விளையாட்டாக மாறியது. நம் நாட்டில் ஒவ்வொரு மாநிலத்திலும் மற்போர் கழகங்கள் உள்ளன. ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரிடுவதும் ஒன்றாக இருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் இது வந்து என்னது மற்போர் கழகங்கள் உள்ளன, ஒலிம்பிக் போட்டிகளிலும் இது வந்து இருந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் பல விளையாட்டுகள் பண்டைய காலம் முதல் இன்று வரை வழக்கில் இருந்து வருகின்றன. வழுக்கு மரம், நீர் விளையாட்டு, கபடி என்கின்ற சடுகுடு போன்ற பல விளையாட்டுகளை நாம் இப்போது விளையாடி மகிழ்கிறோம். உடலில் வலிமையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் விளையாட்டால் ஏற்படுகின்றன.
உடலில் உறுதி உடையவரே உலகை ஆளும் உள்ள உறுதியும் உடையவர் ஆவார். ஆகையால் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு பிடித்த வீர விளையாட்டுகளை விளையாடி மகிழ்வோம். அது மட்டுமின்றி உலக விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு வெற்றியை நாட்டிற்கு அளிப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், குழந்தை பருவத்திலேருந்தே இந்த விளையாட்டெல்லாம் நம்ம விளையாடி மகிழ்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உலக விளையாட்டு போட்டிகளையும் கலந்து கொண்டு என்ன பண்ணுவோம், வெற்றியும் நாட்டிற்கு அளிப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. பாட்டும் புரியுதா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஏறு தழுவுதல் பற்றி பார்த்தோம், அடுத்து சிலம்பாட்டம் பார்த்தோம், அடுத்து வில்வித்தை மற்போர். இப்போ இந்த நாலு விளையாட்டும் புரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட், என்ன பண்ணுறீங்க, வீட்டில் புக்கை ரீட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் என்ன பண்ணுங்கள், குழந்தை பருவத்திலிருந்தே வீர விளையாட்டுகளை விளையாடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.